ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அண்ணு வெல்கம் டு சமைச்சு சாப்பிடலாம் சேனலுக்கு. இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா, தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 1/2 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரமிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீன் சில்லி ஆப்ஷனல் தான். ஒரு 2 க்ரீன் சில்லியை நான் நீல வக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பட் அந்த வரமிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 5 நம்பர் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன தேங்காவை எடுத்து மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அதை இப்போ சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கிட்டு ரைஸுக்கும் தேங்காய்க்கும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ரைஸுக்கும் தேங்காய்க்கும் சேர்த்து சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து வேக வச்சு வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டு ரைஸ் சேர்த்து கிளறி விட்டு நெக்ஸ்ட்டு 2 அப்பளம் எடுத்து, இது வந்து ஆயிலில் பொறிச்சி எடுத்த அப்பளம், இதை எடுத்து நொறுக்கி போடுறேன். இதில் இந்த மாதிரி நீங்களும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்தனுப்புனா இந்த சாப்பாடு கொடுத்தனுப்புறீங்கனாக்கா இது அப்பளம் எல்லாம் ஊறி போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கொடுத்து செஞ்சு பாருங்கள். அப்பளத்தை நல்லா நொறுக்கி போடணும், நொறுக்கி போட்டு கலந்து விடணும். அடுத்து 2 கருவேப்பிலை போடுறேன். நான் முன்னாடியே சேர்த்துட்டேன், லாஸ்ட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவுறேன். தூவிட்டு
ரைஸை நல்லா கலந்து விட்டு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் சில்லி பிடிக்காதவங்க ரெட் சில்லி யூஸ் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த அப்பளம் போட்டு ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.